தேவ சுரேங்க இருக்கு. வேற லெவல் நான் படம் செம்மையா இருக்கு, செம்ம சிரிப்பா இருக்கு படம், பயங்கர காமெடியா இருக்கு. எஸ் ஜே சூர்யாக்காக எத்தனை தடவை ஆனாலும் படம் பார்க்கலாம். பேய் நடிப்பு காமிச்சிட்டாப்ல, வேற எல்லாருமே ஈக்குவலா செம்மையா காமிச்சிருக்காங்க. படம் செம்ம காமெடியா இருக்கு, பார்க்கலாம். ஒர்த்து, வேற லெவல் ஒர்த்து வச்சுங்க. ஆனா டைரக்டருக்கு செம்ம பயங்கரமான ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் சரியாக போகலல்ல. இது சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு படம், விஷால் சார் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் எதுவும். அவர் நடித்த அவர் எடுத்த அந்த திருசா நயன்தாரா படமும் வந்து செப்டம்பர் 17 ரிலீஸ் ஆச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. இதுவும் விநாயகர் சதுர்த்தி ரிலீஸ் தான் கிட்டத்தட்ட, அதுவும் முதல் படம் மாதிரி தான். படம் வேறு லெவலில் இருக்குது, நம்பி பார்க்கலாம். செம காமெடி, தரமாக இருக்குது, பயங்கரமாக. அவரும் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடையில வந்து ஒரு சில படங்கள்லாம் அவருக்கும் சரியாக போகலை. இதுவும் அவருக்கு வந்து செம்ம கம்பேக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷாலோட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி கிடச்சி. ஆ, நல்ல படம் ஆக்சுவலி, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே கண் மஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக விஷாலோட பெரிய கம்பேக்காக இருக்கும் அந்த படம். மியூசிக்கு மஸ்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி ஓவரால் டேரக்டர்ஸ், மியூசிக் டேரக்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எஸ்ஜே ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம், செம்ம சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் இது இந்த சிலுக்கு சீன்ஸ்லாம் தெரிச்சிட்டானுங்க எல்லாருமே, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து ஒரு 2 hours பார்க்கறதுக்கான ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். காமெடி தான் வரும் மெயின், காமெடி தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச், எல்லாருமே வந்து ஜாலியாக பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஃபிலிமாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆமாம், அந்த அப்பா அப்பா பையன்ற ஒரு இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் எதுவும் உடைக்க வேணாம். ஸோ மற்றபடி எல்லாமே ஓவரால் நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் எஸ்ஜே சூர்யா விஷாலோட எஸ்ஜே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார், நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். தேங்க்யூ. படம் ஒரே இழுவையாக இருக்குது தலைவா, போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்காக பார்க்கலாம். சாங்ஸ் மேக்கிங்ல வேஸ்ட், எஸ்ஜே சூர்யா மட்டும்தான் படம். எஸ்ஜே சூர்யாலாம் சீட்டில் உட்காரவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. அப்படியே எழுந்து போகலான் போது எஸ்ஜே சூர்யா திடீர்னு ஒரு சீன் வரும், உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பி எழுந்து போகலான்னா கிளைமேக்ஸ் முடியல, அதை எழுந்தே வந்துட்டேன். எஸ்ஜே சூர்யாலாம் படமே இல்லை, அதான் சிம்பு படத்து செகண்ட் பார்ட் மாதிரி. இது சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக எக்ஸலண்டாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா கலக்கிட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா சூப்பராக இருக்குது படம், செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, செம்ம படம் போகிறதே தெரியல, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு படம். எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு படம். இல்லை அப்படிலாம் எதுவும் தெரியல, அதெல்லாம் எதுவும் தெரியல, அதெல்லாம் மைண்டில் ஜாலியாக போகுது. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஆ, ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் மியூசிக், நல்லா ஆக்டிங் படம் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலு. படம் ஒர்த்து ப்ரோ, செம படம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் ஆன அளவுக்கு மேலே இருந்துச்சு, நல்லா இருந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யாவும் விஷால் நல்லா பண்ணியிருந்தா, ஆனால் அதை விட எஸ்ஜே சூர்யா தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லாவே ஓடும் படம், நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் வெயிட். இது ஆக்சுவலாக விஷால் படம் இல்லை, எஸ்ஜே சூர்யா படம் தான். அவர் பண்ண ரோல் தான் சிரிப்பே வந்து. விஷால் வந்து பிளே டைமே சொல்ல போனால் எஸ்ஜே சூர்யாவோட கம்மியாக தான் சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு படம், சூப்பர். போர்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து போரே இல்லை, அதுதான் மெயினே. செகண்ட் ஹாஃப் யார் அது கொஞ்சம் சீன் தான் ப்ரோ, ஓவரால் 5 minutes கூட வராது, பட் நல்லாயிருக்கும். எஸ்ஜே சிலிக் ஸ்மித் வர சூழ்நிலையுமே எஸ்ஜே சூர்யா தான் வெயிட்டு. சூப்பராக இருக்கும் எல்லாமே, நல்லா இருக்கும். இல்லை படம் நல்லா இருந்துச்சு. இவர் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கும் ரொம்ப, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல எடிட்டாக தான் இருக்கும், ஓரளவு புரிகிற மாதிரி தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா தான், எஸ்ஜே சூர்யாக்கு தான் வந்தேன். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு போர் அடிக்கல, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணி. இல்லை இந்த படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு, வேற எல்லாம் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் வேற லெவல், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஜெய்பிரிக்க சூப்பராக போட்டுருக்காரு, வேற எல்லாம் இருந்துச்சு படம். போர் அடிக்கல படம், டைம் குழந்தை தெரியல, செம்ம ஸ்பீடாக போயிடுச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கலாம். ஆ, கிளைமேக்ஸும் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் தெரியல வந்தாலும் வரும், சூப்பராக இருக்குது.
பரவாயில்லண்ணா. எஜே சூர்யா சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸும் சரி, அந்த நைன்டிஸ் கிட்ஸ் அந்த மூவி பார்த்த நைன்டிஸ்க்கு போன ஃபீல் தான் இருக்குது படம் பார்த்தது. நான் நல்லா பண்ணியிருக்காங்க. விஷாலை விட எஸ்ஜே சூர்யா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சிலுகு சீன்லாம் நல்லாயிருக்கு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அதே மாதிரி நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது படம். ஆ, மூணு டைம் ரெண்டரை மணி நேரமா, ரெண்டரை மணி நேரம் போர் அடிக்காமல் போகுது, ஜாலியாக இருக்குது. அப்புறம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா பட்டையை கிளப்பியிருக்காரு. ஆதிக்கு தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காரு அவர். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். எந்த ஃப்ளா அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டரை ஹவர் படம் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா. எந்த விஷால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு ஆக்ஷன் எல்லாமே. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலுக்கு வர இது வந்து கண்டென்ட் அன்எக்ஸ்பெக்டட், செம்மையாக இருந்துச்சு அது. செம்ம அந்த ஃபைட்லேயே வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி. எஜே சூர்யா வந்து வேறு லெவலில் அந்த மனசு என்ன எப்படி பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம எதுவுமே சீனாக ரிவீல் பண்ணக்கூடாது. பட் என்ஜாய் பார்க்கும் போது அவங்களுக்கு அது என்ஜாயாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. மாநாடு எப்படி நீட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி எந்த நீட்டாக இருக்கும். எல்லா இதுவுமே ஒரு ஒரு சீனுக்கும் சிரிப்பாக இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். படம் ஒர்த்து. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லா கம்பேக் இருக்குது. விஷால், எஸ்ஜே சூர்யா எல்லாருக்கும் கம்பேக். டைரக்டரும் தரமாக எடுத்துக்கிறாரு. எல்லாமே காமோ எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைட்டிங்கு, நல்லா டைம் ட்ராவல், அதெல்லாம் பார்த்து சூப்பராக பார்த்துருக்கேன். சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். ஃபுல்லாக காமெடி தான் படம் ஃபுல்லாக. எல்லாமே நல்லா தான் இருக்குது. பழைய சாங்லாம் ரீடேக் பண்ணி போட்டுருவாங்க. எல்லாம் நல்லா இருக்குது படம். எல்லாம் பார்க்கலாம். ஆவரேஜ் ஆ கம்பேக் தலைவா. ஆதிக் ரவிச்சந்த் அந்த டேரக்டருக்கு கம்பேக்கு, விஷாலுக்கும் கம்பேக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. படத்தில் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி எல்லாம் எடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் கம்பேக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படத்தில் ஹைலைட்டான சீனா சில்க் சீனு, அது சரியான இது. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். 90s டூ கேஸ் வரைக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் அது பிடிக்கிற சீனு. கடைசியில் ஹியூமரஸாக இருக்கும் படம் ஃபுல்லாக. எஸ்ஜே சூர்யா நீங்கள் தான், அவர் தான் படத்துக்கு, அவர் தான் படத்தால், அவனால் தான் படமே இருக்குது. அவர் தான் ஃபுல் வெயிட் கேரக்டரு. அவரை வச்சே நீங்கள் படம் பார்க்கலாம். அவர் கொடுத்தது பக்காவான அதோட பக்காவான நடிச்சிருக்காரு தலைவா. வேறு இந்த மாதிரி படம் தான் தலைவா பார்க்கணும் எப்பவுமே. ஃபுல் ஜாலியாக போச்சு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி விஷால் அந்த அப்பா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். நல்லாவே இருந்துச்சு. இல்லை ஜாலியாக போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜாலி ஃபீலில் படம் பார்த்து. ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் இருந்தது. நான் ஆக்ஷன் ஃபிலிம் தான் வச்சேன். ஆனால் அப்படியே ஜோக்காக போச்சு படம். எல்லா தரப்பும் கன்ஃபார்ம் பார்க்க.